கூட்டத்துக்கு பயம் தருவாளம்மா இவ பாசம் வச்சு சிரிக்கையில அந்த சாமி வந்து கூடி இருக்கும் கடல் மேல அலமோல இவ விழாமலே தென ஓடுவா என் வாழ்வு இவதானே முன் தொலைஞ்ச பின் கிடைச்சது நான் கொண்ட வரமா மருமக ரொம்ப அழகா இருக்கல்ல ஆமாமா கே பாத்து வச்சு கொடி ஓ நிச்சயதார்த்தம் தான் அடுத்து வர போகுது அதுக்கு இத விட பிரம்மாண்டமா Dress போடணும் இப்ப இவள புகழ்ற அந்த வாயாலையே ஒன்னு மெச்சும்படி செய்யணும் புரியதா அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கறேம்மா ஆ மாத்திலமா
பந்தக்கால்ல பொண்ணும் மாப்பிளையும் மஞ்சள் துணி கட்டணும் வாங்க மஞ்ச துணிய பொண்ணு மாப்பிளையும் மூணு முடிச்சு கட்டுங்க பிரம்மதேவாய நமஸ்துதே விஷ்ணு நமஸ்துதே ஓம் ரெண்டு முடிச்ச அவர் கட்டிட்டாரு மூணாவது முடிச்ச வீட்டுல இருக்க யாராவது கட்டுங்கோ செந்தில் வந்து மூணு முடிச்சு போடு செந்திலா செந்தில் ஏன் அட்டாச்சு கட்டணும் பாக்கியம் அத ஐயர் சொல்லிட்டார்ல போங்க மாப்பிள்ளை கட்டுங்க கொஞ்சம் கடை தெருவு வரைக்கும் டிரா பண்றியா டேய் உன்கிட்ட தான சொல்லிட்டு இருக்கேன் கா டயர்டா இருக்கு கா வண்டி தான் இருக்குல்ல நீ எடுத்துட்டு போயே அது எனக்கு தெரியாதா வண்டி பஞ்சர்டா நானே எப்பயாவது உருப்படியா விளையாடுவேன் அப்பதான் ஆள் ஆளுக்கு 1000 வேளை சொல்லிக்கிட்டு ஹே உனக்கே இது ஓவரா தெரியல அதுவே ஒரு வீணா போன விளையாட்டு இதுல வேற உருப்படியான ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா அக்கா தயவால தான் உனக்கு வேலை கிடைக்க போகுது தம்பி அது ஞாபகத்துல இருக்குல்ல அதுக்கு ஒழுங்கா மதிச்சு நட என்னடி அக்காவே அமைதியா இருக்கா நீ அவளுக்கு தூபம் போடுறியா அப்பா சாமி நீ விளையாடு உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல நித்யா நீ வா நம்ம மெயின் ரோட் போய் ஆட்டோ புடிச்சு போயிட்டு வந்துடலாம் என்னக்கா நீ இவனை அதட்டி அடிச்சு இழுத்துட்டு போகாம ஆட்டோல போலான்னு சொல்ற என்ன வேணும் என்ன அண்ணபூர்ணி எதுக்கு நீங்க எங்கயாவது வெளியில போகணும்னா கார்லயே கூட்டிட்டு போய் கார்லயே கூட்டிட்டு வந்து விட சொல்லிருக்காங்கம்மா ஹேந்தா நீ போய் உன் கேமை கண்டினியூ பண்ணு போ வாக்க நம்ம கார்லயே போலாம் ஏய் நித்யா இங்க பாருங்க எங்களுக்கு கார் எல்லாம் வேண்டாம் ஹா எங்களுக்கு வெளியில போற வேலை எல்லாம் இல்ல நீங்க கிளம்புங்க கார் வேண்டாம்னு சொன்னேன்னு நான் சொன்னதா சொல்லிடுங்க ஏன்கா
நீ சிரமப்படக்கூடாதுன்னு எவ்வளோ பெருந்தன்மையாக அவங்க காரெல்லாம் அனுப்பிவிட்டுருக்காங்க. அதை திருப்பி அனுப்புனா தேவையில்லாத சங்கடம் தானே. சுமார், ஆமாக்கா, இப்போ கூட வெளியே போகிறதுக்கு இவங்கிட்ட எவ்வளோ கெஞ்சின. வாக்கா போயிட்டு வந்துடலாம். நித்யா பேசாம இரு. அண்ணே நீங்க கிளம்புங்க, காஃபி எடுத்து சாப்பிடுங்க. அதெல்லாம் வேண்டாமா. சரி, நீங்க பொறுப்பிடுங்க. ரொம்ப நன்றி. ஏனே நீங்க எவ்வளவு வருஷமா வீடு வேலை செய்றீங்க? சம்பளம் எல்லாம் எப்படி? 10 வருஷமா வேலை பாக்குறேன் தம்பி. சம்பளம் எல்லாம் கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி, மாசம் மாசம் சம்பளம் கண் மாதிரி வந்துடும். அது மட்டும் இல்ல தம்பி, வீட்டுல ஏதாவது விசேஷம் அது எதுனா போனஸ் கூட உண்டு. ஓ அண்ணே, இந்த கார்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறீங்களா? அதுக்கு என்னம்மா, ஏறுமா? பை. போ போ, கிளம்பி கிளம்பி. ஆஹா, எங்க போனா இவ? ஏமா செந்தில பார்த்த? இல்ல பார்க்கல. செந்தில், வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, ஆளையே காணுமே. வெளியே போறதா இருந்தா என்கிட்ட சொல்லாம போக மாட்டான், வர வர ரொம்ப மாறிட்டான். டி பேச்சு கொண்டு குறைச்சிடுங்க. யோ பெருசு, எங்க கார், யார் எடுத்துட்டு போயிருக்கா? சின்ன வண்டிய அம்மா பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பொண்ணு வீட்டுக்கா? ஆமாங்க ஐயா, செந்தில் ஐயா தான் அம்மா கிட்ட பேசி கௌரியம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. செந்தில் மாப்பிள்ள செஞ்சா எந்த வேலையும் கச்சிதமா தான் இருக்கும். இவனுக்கு மூளைகளை கெட்டு போச்சான்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு கார் அனுப்பி வச்சிட்டா அவங்களும் நம்மளுக்கு சரிசமமா ஆயிடுவாங்க நினைப்போ. அறிவு கெட்டவன். தராதரம் பத்தி இவன் பேசுறான். அவட சொல்லி தப்பு இல்ல, தான் தோணித்தனமா முடிவெடுத்து தான் சொல்றது மட்டுமே சரின்னு சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல, அவங்களதான் சொல்லணும். மாணிக்க மாமா சொல்றதும் சரிதானே? அந்த கௌரிக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்கறாங்க. யாரோ ஒருத்தக்கு இவ்வளவு அன்பு காட்டி அவ கொஞ்சம் அவமானப்பட்டான்னு தெரிஞ்சதும் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு போய் அந்த மில்ல அவ பேருக்கு மாத்தி கொடுத்ததெல்லாம் ஜீர்ணிக்க முடியாத விஷயம். அவளை விட நான் உசித்தின உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீ எதுக்கு என் காரை வெளியில விட்ட? நாங்க இப்ப பொறுத்து வந்துட்டோம், எதுல போறது சொல்லு. உனக்கு எதுவுமே தெரியாது எந்த வண்டி யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு. நீ தான் விளக்கமா எடுத்து சொல்லிருக்கணும். நான் எப்படிமா அதை சொல்ல முடியும்? அவங்க சொல்ற வேலையை செய்யற இடத்துல தான் நான் இருக்கேன். நீங்க கேக்குறதே தப்பா இருக்கமா. இவ வேற தூண்டி விட்டுட்டே இருக்கா. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்ல. நான் கேக்குறதே தப்பா? அப்போ நான் கேட்டது தப்புன்னு சொல்றேன். எவ்வளவு திமிர இருந்தா நான் தப்புன்னு சொல்லுவேன். ஏய் அபர்ணா, அத்தை என்ன அசிங்கப்படுத்திட்டான். அத்த கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டான். நான் எவ்வளவு பொறுத்து பொறுத்து பார்த்தேன், என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஐயா நீங்க போங்க போங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நீ குழந்தைய இந்த வீட்டுல சுத்த ஆரம்பிச்சதுல இருந்து இங்க வேலை செய்யற ஒரு பெரிய மனுஷன் அவரு, வயசுல எவ்வளவு மூத்தவரு, அத கூட யோசிக்காம இப்படி கை நீட்டி அடிக்கிறியே. ஆளு வளர்ந்திருக்கே தவிர அறிவு சுத்தமா வளரவே இல்ல. இந்த வீட்டுல வேலை பாக்குறதே ரெண்டு மூணு பேரு,
அதுல ஒருத்தர கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ எல்லாம் எப்படி இந்த வீட்டு நிர்வாகத்தையோ இல்ல வெளியில ஏதாவது கம்பெனி நிர்வாகத்தையோ சரியா பாத்துக்க போற? அதே கௌரிய எடுத்துக்கோ. தனக்கு ஒரு அநியாயங்கிறப்போ இழப்ப பத்தி யோசிக்காம சுயமரியாதையோட அந்த தாமரைய அவ எப்படி எதிர்த்து நடந்துகிட்டா? அவ பொண்ணு, அவளை நம்பி எதையும் செய்யலாம். முடிஞ்சா அவளை பார்த்து கத்துக்க. கௌரி கௌரி கௌரி, அப்ப நான் என்ன பைத்தியக்காரியா? கொஞ்சம் பொறுமையா இருடி. அவ புதுசா வர போறவ, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா செய்யும். சாத்தான் வேதம் ஓதுது. அதுக்காக நம்ம எதுவுமே இல்லைனாடுமா? இங்க பாரு, முதல்ல இப்படி அழுகுறதையும் ஆத்திரத்தையும் நிப்பாட்டு, புரிஞ்சுதா? அம்மாவும் பொண்ணும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லாம ஆயிடும். ஆமா, நானும் தான் கேக்குறேன், இப்படியே ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்னத்தை சாதிக்கலாம்னு இருக்கீங்க? இங்க பாருங்க, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம இடையில வந்து நாட்டாம மாதிரி பேசாதீங்க. ஓ, அத வேற நான் முழுசா தெரிஞ்சுக்கணுமா? இங்க பாருங்க, மாணிக்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா போதும். ஜாக்கிரதை, நான் சொல்றதை கேளுங்க. அடங்க மாட்டோம் அப்படின்னு ஆத்திரப்பட்டுக்கிட்டே இருந்தா அசிங்கமா அவமானப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்னும் இல்லாம நிற்போம். பார்த்துங்க. இவ நான் பக்கத்துல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யுங்க. கொஞ்சம் கூட அறிவில்லை உங்க ரெண்டு பேருக்கும். எங்க போனா இவன்? மாப்பிள்ள வண்டி மாதிரி இருக்க. ஆமா, மாப்பிள்ள வண்டி தான். இங்க என்ன பண்றான்? டேய் மாப்பிள, என்னடா நீ இப்பெல்லாம் வெளியே வந்தா கூட என்கிட்ட சொல்லாம வந்துட்டு இருக்க? பந்தல் சாப்பாடு இதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க, ஆனா வேலையெல்லாம் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல. அதான் அவங்கள நேரில் பார்த்து பேசி முடிச்சிட்டா கொஞ்சம் தெம்பா இருக்கலாம்ல. இப்போ திடீர்னு அம்மா கேட்டாங்கன்னா எல்லாம் பக்காவா இருக்குன்னு அம்மாட்ட சொல்லலாம்ல. கொடுத்தனுப்பிச்சு லிஸ்ட் பாத்தீங்களா? ஆ, பார்த்தேன்ப்பா. இந்த ஒரு நிமிஷம். சரிண்ண, நான் பார்த்துட்டு கால் பண்றேன். எப்படிடா உன்னால இப்படியெல்லாம் இருக்க முடியுது? எங்க இருக்கேன்னு பதறி போய் ஊரெல்லாம் தேடிட்டு இங்க வந்தா? ஏற்கனவே பேசி முடிச்ச விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு வந்து நிக்கிற? நம்ம வீட்டு கல்யாண வேலையை நான் பார்க்காம வேற யாரும் வந்து பார்ப்பாமாமா? அதுவும் இல்லாம இது நம்ம வீட்டை நடக்க போற முதல் கல்யாணம். எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வராம தடங்களும் வராம அம்மா மனசு கோணாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். புரியுதா? அதுக்காக உன் இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கோ. இத பாருமாமா, என் இடத்துல இருந்தால் தானே நீ கல்யாணமாயி கொஞ்ச நாள்லயே செத்து போன அத்தைய இன்னும் மனசுல நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்திக்கு இன்னைக்கு வரைக்கும் உன் மனசுல இடம் கொடுக்காம உன் சோகத்தையும் வெளியில காமிச்சுக்காம இப்ப வரைக்கும் லூசு மாமா மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கியே, உன்ன மாதிரிதானே நானும் இருப்பேன். நான் மட்டும் நடந்ததை போய் எல்லாத்தையும் வெளியில சொல்லி நாலு பேரோட மனசை புண்படுத்தணும்னு நினைக்கிறியா நீ? ஏய், என்ன லூசுன்னு சொல்லிட்டு என்னையும் உன்னையும் சம்பந்த பத்தி நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஒரு வகையில எல்லாமே உண்மைதானமாமா. நான் காமெடினாவே இருந்துட்டு போறேன், திடீர்னு என் கதைய சொல்லி கேரக்டர் ரோலுக்கு என்ன மாத்தணும்னு நினைக்காத, அதெல்லாம் முடியாது. தப்பு என்னோடது மாமா. நல்ல வேலையா நடந்தது எதுவுமே உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி எப்படியே காத்துல கரைஞ்சு போயிடட்டும். நடந்தது எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாவை. இப்ப நம்ம நேரா பொண்ணு வீட்டுக்கு போறோம். அவங்க வீட்டு சைடுல இருந்து எவ்வளவு பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க என்ன ஏதுங்கிற விவரத்தை எல்லாம் நம்ம விசாரிச்சுட்டு வந்துடலாம். என்னது, அவங்க வீட்டுக்கா? ஆமா மாமா. இப்ப நீ ஏன் தயங்குற? இந்த பாரு, அடிக்கடி இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நல்ல பழக்கத்தை உருவாக்கிக்கணும் மாமா. அப்பதான் நமக்குள்ள எந்த ஒரு உறுத்தலும் குற்ற உணர்ச்சி இல்லாம சகஜமா இருக்க முடியும். அப்பதானே அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம இயல்பா இருக்க முடியும். நீ வா. என்னமாமா யோசிச்சுட்டு இருக்க? வண்டியில இருவா.
என்ன இதெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்கா? என்னக்கா ஏதோ பணக்கட்டுல உன்ன மிஸ் பண்ணிட்டு பதட்டத்தோட தேடுற மாதிரி ஏன் இப்படி துணி எல்லாம் எடுத்து போட்டுட்டு இத்தனோட ரூம்குள்ள இவ்வளவு பரபரப்பா தேடிட்டு இருக்க? ஏய் எரிச்சல் பண்ணாத. அன்னைக்கு கோவத்துல தூக்கி போட்டுட்டேன் அந்த போனை காணோம். நீ சொன்ன மாதிரி இத்தனோட ரூம்குள்ள 50 தடவை தேடி இருப்பேன். கா குழப்பத்தோட தேடினா தோல்ல போட்டிருக்க ஆட்டுக்குட்டி கூட 5-6 நாள் தேடுவாங்களாம். குழப்பமா? எனக்கா? யார் சொன்னது? நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். ஆமா ஆமா எனக்கு மட்டும் இல்ல. இப்ப நம்ம வீட்ல எல்லாருக்குமே உன் தெளிவை பத்தி நல்லா தெரியுமே. அது சரி, அந்த போன் தான் யாருன்னு தெரியலையே, அத எதுக்கு இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க? இல்லடா, அந்த போன் அவருக்கு சொந்தமானது. ஓஹோ, கதை அப்படி போகுதோ. உனக்கே தெரியாம உன் பைக்ல போன போட்ட அந்த மாயாவி அவர்தானா? அதான் இவ்வளவு அக்கறையா நீ தேடிட்டு இருக்க? அது இல்லடா, அவர் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. ஓகே ஓகே, இப்ப புரியுது. முத தேடி எடுக்கணும், அப்புறம் அவர் நம்பரை கண்டுபிடிக்கணும், மணிக்கணக்கா பேசணும் பேசணும் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? ஓகே ஓகே. அக்கா கொஞ்சம் வெள்ள வா, ஏன் மாப்பிள்ள வந்திருக்காரு. என்ன மாப்பிள்ள? இவனுக்கும் தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சுமா இப்படி? மாமா பேசாம அமைதியா இருக்கியா? பேசாம அமைதியா முடியாது மாப்பிள்ள.